திட்டம் என்று சொல்கிறபோது மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகள், மாநில அரசுகளுடைய நலத்திட்ட உதவிகள், இந்த இரண்டு நலத்திட்ட உதவிகளையும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை பயன்படுத்தாததனுடைய காரணமாக அந்த தொகை மத்திய அரசிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. அடுத்து மாநில அரசில் பல நலத்திட்ட உதவிகள் இருக்கிறது. அந்த நலத்திட்ட உதவிகளை பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சாதாரணமாக தமிழக அரசு அறிவித்த இலவச டிவி, அந்த இலவச டிவியை நம்முடைய சமுதாயத்தை தவிர அத்தனை பேரும், கிட்டத்தட்ட 99% பேர் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல இலவச கேஸ் கிடைக்கிற அந்த வாய்ப்பு, அதையும் பெரும்பான்மையினர் பெற்றிருக்கிறார்கள். அதில் பெறாதவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கேஸ் இணைப்பை பெறாமல் இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம், இந்த பணம் நம்முடைய பணம், நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம். அந்த பணம் திருப்பி அனுப்பப்படுவதற்கும் தமிழகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கும் அடிப்படை காரணம் இதை பற்றிய முனைப்பு, இதை பற்றிய ஆர்வம், இதை பற்றிய விழிப்புணர்வு நம்முடைய சமுதாயத்தினுடைய மத்தியில் இல்லாததுதான் காரணம். குறிப்பாக ஒரு சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், தலித் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். இன்றைய தினம் இங்குள்ள பதிப்பிலே, தினத்தந்தி பதிப்பிலே ஒரு நலத்திட்ட உதவி வழங்கப்படுகிறது என்று செய்தி வந்தால் நாளைக்கு நீங்க போய் தாலுகா ஆபீஸ்லயோ, வில்லேஜ் ஆபீஸ்லயோ, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திலேயே போய் பார்த்தீர்களானால் அங்கு திரளான கூட்டம் அங்கு நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த திரளான கூட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரையும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? நாம் அதற்கான முயற்சியில இறங்குவதில்லை. இது ஏதோ நமக்கு கிடைப்பது, நம்மை ஒரு குறைந்த ஜாதியாக கணக்கிட்டு விடுவார்களோ, நம்மை பொருளாதாரத்திலே குறைந்தவர்களாக கணக்கிட்டு விடுவார்களோ என்ற எண்ணமும் நம்முடைய சமுதாயத்தினுடைய மத்தியிலே இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நிலை வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அடிப்படையான சில தேவைகள் இருக்கிறது அல்லவா, இதே போல உள்ள அடிப்படை சலுகைகளை பெறுவதற்கு தயங்குவதால் அடிப்படையான தேவைகள், அந்த தேவைகளுக்கு கூட ஒரு அலுவலகத்தில் சென்று நாம் நம்முடைய தேவையை, ஒரு தேவைக்காக போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு போய் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க வேண்டும், அந்த ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்கான முயற்சியிலே போனால் அதை கூட டைமுக்கு வாங்க முடியாத நிலைமைக்கு ஏன் நம்ம இருக்கிறோம் தெரியுமா? அதற்கு முந்திய உள்ள அனுபவம் அதுல இல்லாததனுடைய காரணமாக நான் அந்த நிலைக்கு திரும்புகிறோம். எத்தனை பேர் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறோம் உன்னை நினைச்சு பாருங்க. ரேஷன் கார்டு திருமணம் முடியுது, திருமணம் முடிஞ்சு ஒரு பெண்ணினுடைய பேர் அவருடைய தந்தையினுடைய தாயினுடைய குடும்ப அட்டையில இருக்கும். அவர் திருமணம் முடிக்கிறார், திருமணம் முடித்து கணவனுடைய வீட்டுக்கு வருகிறார், கணவனுடைய பேரும் அவருடைய குடும்ப அட்டையில இருக்கும். ஆனா இவங்களுக்கு தனியா குடும்ப அட்டை பெற்றிருக்க கூடியவர்கள் நம்மில் திருமணம் முடிந்தவர்களில் எத்தனை பேர் குடும்ப அட்டை பெற்றிருக்கிறார்கள்? இது ஒண்ணை நீங்க பாருங்க, பார்த்தா பெரும்பான்மையினோர் குடும்ப அட்டை பெற்றே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு மேட்டருக்கும் நீங்க ஜாதி சான்ற ஒரு ஏதாவது ஒரு நீங்க போய் வந்து கற்பிணி பெண்களுக்கு ஒண்ணு வேணும்னு சொன்னா அந்த குடும்ப அட்டை இணைக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் குடும்ப அட்டை இணைக்க வேண்டும். இது நீங்களே செய்யும் போது அதுல என்ன எந்த அளவிற்கு அதுல வந்து ஈடுபாடு வந்து அதுல முன்னேற்றம் அடையும். ஆனா பாருங்க, வந்து குடும்ப அட்டை புதிதாக பெறுவதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண செய்தியை கூட தெரியாது.
அது தெரியாதனுடைய காரணத்தினாலே நம்ம இதை கேட்கறதுக்கு தாலுகா ஆபீஸுக்கு போறோம், இதை கேட்கறதுக்கு புரோக்கர்கிட்ட போறோம். புரோக்கர்கிட்ட போகும்போது அவன் 2000 ரூபாய் வாங்குறான், 3000 ரூபாய் வாங்குறான், ஆனா விஷயம் நடக்குதா நடக்கல, அலக்கழிக்கிறான். அப்படி அலக்கழிச்சு நம்முடைய விஷயம் எதுவும் நடக்காது. குடும்ப அட்டை புதுசா விண்ணப்பிக்கணும்னு சொன்னா முதலில் நம்ம என்ன செய்யணும், ப்ரொசீஜர் தெரியல, என்ன செய்யணும், முதல்ல ஒரு குடும்ப அட்டையில் நம்முடைய பெயர் இருக்கும் அல்லவா, அந்த பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பத்தை செய்ய வேண்டும். என்ன செய்யணும், முதல்ல போய் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது, எனக்கு குடும்ப அட்டை தான், எனக்கு திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப அட்டையை முதல்ல விண்ணப்பிக்க முடியாது. அதற்கு முதலாக அடிப்படையாக ஒரு குடும்ப அட்டையில் தன்னுடைய பெயர் இருந்தால் அந்த பெயரை நீக்குவதற்கான முதல் விண்ணப்பத்தை அங்கே கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு அதை பெற்று விட்டு அதுல அதுக்கு அடுத்தது வந்து அவர் தந்தையினுடைய வீட்டுல இருக்கிறாங்க, ஒரே வீட்டுல ரெண்டு கார்டா அப்படின்னு ஒரு சிந்தனை. ஒரே வீட்டுல ரெண்டு கார்டுன்னு சொன்னா ஒரு அபிடவிட் போடணும், தந்தை போடுவார், என்னுடைய மகனுக்கு ஒரு அப்படி ஒரு டெசர்ட் ஆபீசர் போய் ஒரு அபிடவிட் போட்டு எப்படி தன்னுடைய மகனுக்கு இந்த நாள் திருமணம் நடந்தது, அந்த திருமணத்திலிருந்து அவர் இந்த வீட்டிலே தனி குடித்தனமாக இருக்கிறார், அவர் இந்த வீட்டிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அபிடவிட் போட்டு அதையும் கொண்டு போய் அப்படி அந்த இதை முயற்சி செய்து அதற்கு அடுத்ததுதான் நம்ம குடும்ப அட்டை பெற முடியும். இதெல்லாம் ஏன் இல்லை, காரணம் என்ன, அந்த குடும்ப அட்டைக்கு போன நமக்கு பொறுமை இல்லை. வில்லேஜ் ஆபீசர் இருக்கிறான்னா அந்த வில்லேஜ் ஆபீசர் வந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை, ஒரு 3 வில்லேஜ் ஆபீசருக்கு 1 வில்லேஜ் ஆபீசர் பொறுப்பா இருப்பான். காலையில 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவான், அவன் 12:30 to 10:30 வருவான். நம்ம என்ன செய்வோம், 10:10 வருவோம்னு சொன்னா 10:30 ஆச்சு, காலையிலன்னு போவோம், அவன் 10:51 வந்து நிற்பான். இது நடைமுறையில நடக்கக்கூடியது, இது பொறுமை கிடையாது. வந்துட்டு சப்போஸ் நாளைக்கு வந்தா நீங்க சொன்ன நேரத்துக்கு வரலைங்கன்னு அவன் கேட்பான், நான் வந்தேன் இங்க வராதுன்னு அவன் ரைஸ் ஆகிறது. நம்ம தான் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தனியாக ஆபீசர்ஸ் வர எல்லார்ட்டையும் ரைஸ் ஆகி நடக்கக்கூடிய விஷயத்தையும் நடக்க விடாமல், அது காரணம் என்ன, நம்ம பொறுமை எடுக்க வேண்டிய இடத்துல அந்த நேரத்துல போகாத போக வேண்டிய நேரத்துல போகாததனுடைய காரணமாக. இரண்டாவது இந்த குறைகள் எல்லாம் ஏன் நடக்குது, ஏன் நடக்கிறது என்று சொன்னால் அடிப்படையாக ஃபாலோ அப் இல்லை, அதை பின்தொடர்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால்தான் இந்த விஷயங்கள்லாம் லேட் ஆகி திருமணம், ஒரு ஆளுக்கு திருமண உதவித்தொகை இருக்குது, 6 வகையான திருமண விஷயங்கள்ல விதவைகளுக்கு, விதவை ஆனவருக்கு, விதவையான அவருடைய மகளுக்கு இப்படி எல்லாம் திருமண உதவித்தொகை இருக்கிறது. அந்த திருமண உதவித்தொகை கிராஜுவேட்டுக்கு, பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு, அவர்களுக்கு எவ்வளவு, 10வது வகுப்பு படித்தவர்களுக்கு எவ்வளவு, அந்த பட்டப்படிப்பு 10வது வகுப்பு படித்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எத்தனை வயது ஆகி இருக்க வேண்டும், 18 வயது பூர்த்தி ஆகி இருக்க வேண்டும், 19 வயது அடைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்மெட் அதுல கொடுத்திருப்பான். அந்த செய்திகள் எல்லாம் நாம் எதற்கு நாம் தெரியவில்லை, ஏன் தெரியவில்லை என்று சொன்னால் நம்மிடம் அதனுடைய விழிப்புணர்வு இல்லை. இந்த இடத்திலே ஒவ்வொரு விஷயமாக சொல்லிவிட்டு போலாம், பல விண்ணப்ப படிவங்கள் இருக்கிறது மத்திய அரசிடம், ஆசாத் அந்த கல்வி அறக்கட்டளையினுடைய மூலமாக பெறக்கூடிய சலுகைகள், தமிழகத்திலே கிடைக்கக்கூடிய கல்வி சலுகைகள், இப்படி ஒவ்வொரு சலுகையிலும் இருக்கிறது, அதுக்கு நேரம் இல்லை இப்படியே சொல்லிவிட்டு போகலாம். இவையெல்லாம் ஏன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜமாத்தில இருக்கக்கூடியவங்க நம்ம மாவட்ட நிர்வாகிகளை அணுகுகிற போது அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, நேர எனக்கு நம்பரை கொடுத்துட்டு மாவட்டத்தில் ஒரு கிளையில இருந்து ஒரு ஆள் இருப்பாப்புல, அவருக்கு ஏதாவது ஒரு விண்ணப்பம் தேவை, நேர தலைமைக்கு அடிக்கிறது, தலைமைக்கு அடிச்சு தலைமையில யார் அதுக்கு பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்தா அவன் எதுக்கு கேட்கிறான், என்ன கேட்கிறான் அப்படின்னு உள்ள ஒரு எந்த ஒரு விஷயமாவது தெரியுமா, தெரியவே செய்யாது. நம்ம விழிச்சிட்டு பின்னாடி பதில் சொல்றோம்னு சொல்லுவான், அதுக்கு பின்னாடி அடிக்க மாட்டாப்புல, அது அப்படி கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அப்படி போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதை போன்ற நலத்திட்ட உதவிகளை அரசு அறிவிக்கிற போது அந்த நலத்திட்ட உதவிகள் அவருக்கு கிடைப்பதோடு
ஏகத்துவ அழைப்பு பணியை செய்வதற்குரிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து இதிலே அதிகமான முறைப்படுத்தி இந்த விஷயத்தை பாடம் படித்து அதுபடி மக்களிடத்திலே அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதனால் ஏகத்துவம் வளர்ச்சியடையும். அந்த ஒரு சுயநலத்திற்காக இந்த பணியை நீங்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறுகிறேன்.